சாதத்துல நீர் ஊட்டின ஒரு 15 மணி நேரத்துக்குள்ளார இத சாப்பிட்டுட்டா நல்லது. பழைய சோறு நவீன மருத்துவ உலகத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து, இப்போ மோர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நேத்து வந்து நம்ம வச்ச இந்த சுடு சோறுல வந்து 3.2 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு அப்படின்னா, இப்போ 12 மணி நேரம் கழிச்சு 72 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தோட மண் சட்டியில மண் பாத்திரத்துல பண்ணோம் அப்படின்னா, அதே சமயம் பழைய சோறு சாப்பிட்டா வந்து உடல் பருமன் உண்டாகும், உடல் குண்டாகும், ரொம்ப தூக்கம் வரும் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம், பழைய சோறு. ஸோ நம்ம பழைய சோறு மேக் பண்ணுறதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றி வச்சுருவோங்க. ஒரு அரைவாசி தண்ணி போதும், க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காலையில் எப்படி இருக்குது, எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்ப்போம். காலையில் 7 மணி இப்போ, 7 மணிக்கே அண்ணன் சூரியன் வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், பயங்கரமான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு என்றைக்குமே வந்து பழைய சோறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நீச தண்ணி, ஐஸ் பிரியாணி, ஏழைகளின் உணவு, பழஞ்சோறு, பழைய சோறு அப்படின்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுற இந்த பழைய சோறை இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நேற்று நைட்டு நம்ம ஊற வச்ச இந்த சாதம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நேற்று நைட்டு ஊற வச்ச சாதம், ஆக்சுவலாக இந்த சாதத்தில் ஒரு புளிப்பு சுவை கொஞ்சம் இருக்கும். இந்த புளிப்பு சுவைக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட். ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கும்போது இதில் நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நேற்று வந்து நம்ம வச்ச இந்த சுடு சோறில் வந்து 3.2 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது அப்படின்னா, இப்போ 12 மணி நேரம் கழித்து நல்லா ஊறினதுக்கு அப்புறம் எவ்வளோ இரும்பு சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கும். ஸோ அந்த வகையில் இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இந்த மாதிரி சாதத்தை பழைய சோறாக மாற்ற போது நம்மளுக்கு அதிகமாகுது. அதாவது மினரல்ஸ், நியூட்ரிஷன் சத்துக்கள் அதிகமாகுது அப்படிங்கறத பார்க்க முடியுது. கூடவே வந்து இதை வந்து நம்ம தயிர் இருக்கு பார்த்தீங்களா, அதை தயிரை மோராக அடிச்சு வச்சுருக்கிறோம். இந்த மோரை இந்த நீச தண்ணியில் சேர்த்துக்கிட்டா இன்னுமே பெட்டர், இன்னுமே நம்மளுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. வெயிலுக்கு இதமாக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே இந்த நீச தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் தான். இந்த தண்ணீரை கண்டிப்பாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணணும், ஏன்னா இந்த தண்ணீரில் தான் எல்லா சத்துக்களுமே இறங்கியிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த தண்ணீரை நம்ம பருகணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் யாருக்கு மெயினாக இதை ஷேர் பண்ணுறேன்னா, பல இளைய தலைமுறையினர் இதை மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த பழைய சோறு இதோட பலன்கள் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் இது முக்கியமான தேவையாக இருக்கும். அதே சமயம் எதுவுமே அளவுக்கு மீறினா நஞ்சு அப்படிங்கிற மாதிரி பழைய சோறுமே ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. எப்படி மற்ற உணவுகள்லாம் கலோரி அளவுகளை சொல்லி கால்குலேட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அதே ஃபார்முலா இங்கே இந்த பழைய சோறுக்கும் பொருந்தும். அந்த 2000 கலோரி டயட் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த 2000 கலோரியில் இதற்கான கலோரிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சாதத்துக்கு உண்டான அதே கலோரி அளவுகள் போட்டுக்கோங்க. ஸோ சாதம் குறைவாக தானே எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இது குறைவாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிக அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம குறைவாக எடுத்துக்கிட்டாலும் இதை எடுத்துக்கணும். சாதத்துக்கு பதில் எதை எடுத்துக்கிறது, நீச தண்ணியோட சேர்த்து இந்த பழைய சோறு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக வந்து இதை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தோட மண் சட்டியில் மண் பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே இதோட பலன்கள் அதிகம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நாம் வந்து டெய்லியுமே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பட் இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் இதை பழைய சோறாக மாற்றிருக்கிறோம். அதே சமயம் பழைய சோறு சாப்பிட்டா வந்து உடல் பருமன் உண்டாகும், உடல் குண்டாகும், ரொம்ப தூக்கம் வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்க, தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, சாதத்தில் நீர் ஊட்டின ஒரு 15 மணி நேரத்துக்குள்ளார இதை சாப்பிட்டுட்டா நல்லது. ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம். காலையிலேயே குடிக்கிறது தான் இன்றைக்குமே பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். பழைய சோறு பொறுத்த வரைக்கும் அதோட ஃபுல் நன்மைகள் காலையில் குடிக்கும்போது தான் நம்மளுக்கு கிடைக்குது. வயிற்றுக்கும் விதமாகவும் இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, வயிறு அல்சர் தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள் குறைக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்குது. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த பழைய சோறு சாப்பிடலாம். ஸோ அவங்களுக்கு ரத்த அழுத்தம் சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா விதமான வயிற்று பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக பழைய சோறு ஒரு நல்ல தீர்வு. இன்னொன்று வந்து ஒவ்வாமை, தோல் பிரச்சனைகள், தோல் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுமே இந்த பழைய சோறை ரெகுலராக எடுத்துக்கிறதுங்கிறது இந்த தோல் பிரச்சனைகளை குறைக்கக்கூடியது. பழைய சோறு ரெடியாக இருக்குது. இப்போ மோர் கடைஞ்சி வச்சுருக்கிறோம், பழைய சோறு ரெடியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இதை மிக்ஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் போடணும் இல்லையா, மிக்ஸ் பண்ணுவோம். பழைய சோறை மிக்ஸ் பண்ணி இதில் முக்கியமாக நல்ல பாக்டீரியா கிருமிகள் நிறைய இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டோம். இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம், நல்லா பிசைஞ்சிக்கிறோம்.
இப்போ மோர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்ட பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள், நம்மளோட வளைய சோறு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயில் நேரத்தில் நம்ம குடிக்கிறதுக்கான பானம், நம்ம தமிழர்களோட பாரம்பரிய பானம் ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்ட், கண்டிப்பா யாரும் இது மறந்துடாதீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இது முக்கியமா இந்த ஏப்ரல் மே மாசத்துல குடிக்க மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு மெடிசன் மருந்து அப்படின்னா இதை தான். பழைய சோறு நவீன மருத்துவ உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் 2017 ஒரு ஆய்வில் வந்து இந்த மாதிரி பழைய சோறு எந்த அளவுக்கு நல்லது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோடு விளக்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2017 பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்களால் அதிகமாக தேடப்பட்ட உணவு அப்படின்னா அது பழைய சோறு. இந்த மாதிரி பழைய ஐட்டம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப இன்டர்நெட்டில் அவங்க சர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் அவங்க ஹோட்டலில் உணவு வகைகளில் மெனு லிஸ்ட்டில் வந்து பழைய சோறு அப்படிங்கிற ஒரு மெனுவே இருந்திருக்குது. இன்றைக்கும் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு தாக்கத்தை மருத்துவ உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. ஈவன் நம்ம நாட்டிலையுமே வந்து தமிழ்நாட்டிலையுமே நிறைய ஆராய்ச்சிகள் இது கொடுத்து, அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்கள் வீக்கம் அடையக்கூடிய ஒரு விதமான நோய், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிராஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குடல் வீக்க நோய்களுக்கு கூட பழைய சோறு அப்படிங்கிறது ஒரு நல்ல மருந்தா செயல்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பட் ஆராய்ச்சி பூர்வமா இதை ப்ரூவ் பண்றதுக்கு தமிழக சுகாதாரத்துறை கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் செலவுல ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையை சேர்ந்த ஒரு மருத்துவர் பண்றாரு. நாம வந்து வெள்ளை அரிசி சாதம் யூஸ் பண்றோம், பட் கம்பு இந்த சிறுதானியங்களும் நம்ம அந்த காலத்துல வந்து இதே மாதிரி நைட்ல ஊற வச்சு நொதிக்க வச்சு காலையில வந்து பழைய சோறா, காலையில கம்மஞ்சோரா, இந்த மாதிரி பல வகையில நம்ம சாப்பிட்டு வந்திருக்கிறோம், நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்திருக்கிறோம். அந்த காலத்துல பெரியவங்களோட உடல் உறுதிக்கு பழைய சோறு மிக ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது தெரிய வருது. தமிழ்நாட்டுல 1 மாசத்தை தவிர மீதி 11 மாசமும் வெப்ப காலம் தான். தாராளமா வந்து இந்த சோறு வந்து நம்ம நைட்டு 12 மணி நேரம் அந்த தண்ணியில ஊற வைக்கும் போது நொதிக்கும், பழைய சோறா மாறும். அந்த 1 மாசம் மட்டும்தான் மாறாது. பழைய சோறு சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா தப்பு, சளியெல்லாம் பிடிக்காது. ஆனா சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை இந்த அலர்ஜி பிரச்சனையை அதிகப்படுத்த கூடிய அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா அவங்க மட்டும் குறைச்சிக்கணும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் அவங்களோட மருத்துவரோட ஆலோசனை எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா எவ்வளவு சர்க்கரை அளவுகள் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாங்கிற வேறுபாடு மாறுபாடு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் சரி விகித உணவுமுறை பத்தி நான் பேசினாலும் கொஞ்சமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் இது பொருந்தாது இல்லையா. முக்கியமா நோய் இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க மருத்துவரோட ஆலோசனையோட இந்த பழைய சோறு எடுத்துக்கிறத பத்தி முடிவெடுங்க. மற்ற எல்லாருமே சின்ன குழந்தைகள்ல இருந்தே இந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திட்டோம் நல்ல ஆரோக்கியமான ஒரு தலைமுறையா அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும். ஏன் டாக்டர் இவ்வளவு ஸ்வெட்டிங்கோட வேர்வையோட வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸ்வெட்டிங்லாம் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஊர்ல வந்து இவ்வளவு வேர்வை வருது அப்படின்னா இந்த வேர்வை தான் நம்மளை வெயில் இருந்து பாதுகாக்குது அப்படிங்கிறதுனாலதான் இதை பத்தி கவலைப்படாம நான் ஸ்வெட்டிங் இருந்தாலும் வேர்வை இருந்தாலும் நான் வீடியோவை போட்டுட்டு இருக்கேன். அதனால இந்த வெய்ய காலத்துல சூரியன் பின்னி பிடல் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரெகுலராக வந்து பழைய சோறு நம்ம உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.